ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம் ஸ்டரி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்க்குறேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் அரை கப்பு போல் வெல்லம் வந்து நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லத்துலேருந்து ஒரு ஈரப்பதம் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நேர்ந்து நெய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்கணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து குறைவான நெய் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நான் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சேன். இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கும் நல்லா ஈரப்பதத்தோடு. இப்போ இந்தளவு வந்ததுக்கப்புறமா இது அப்படியே நீங்கள் லட்டு மாதிரியே செஞ்சு கூட சர்வ் பண்ணிடலாம். நான் ஒரு ஷேப் கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த குக்கி கட்டரில் இந்த ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப அழகாக இருந்து ரெடி ஆகிடுச்சில. மீதி எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கறதுக்காக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து பிஸ்தா குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதுக்கு மேலே அழகாக வச்சிடலாம். நீங்கள் பிஸ்தா இல்லைன்னா பாதாம் வேறு என்ன ட்ரை ஃப்ரூட் வேணாலும் இது மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யும்போது சுவை இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.